தஸ்மாத் க்ஷிப்ரம் சஹசா அபிதுல்யோ பவது ராகவ விபீஷணோ மகாப்ராஜ்ஞா சகித்வம் சாப்யுபைத்தத. அப்படின்னா என்ன, உடனே இனிமே காலத்தாமதம் கொஞ்சம் கூட இல்லாமல் யோசித்ததெல்லாம் போதும், உடனே கீழே இறக்கு விபீஷனை, கீழே வரச்சொல் அப்படின்னு விபீஷணன் நேர கீழே வந்தார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அப்படியே விழுந்தாரம் பண்ணார். விழுந்து நமஸ்காரம் பண்ணி அப்படியே இது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அதுக்கப்புறம் என்ன, ராமர் வந்து விபீஷணனை பார்க்கறத வந்து வால்மீகி வந்து வர்ணிக்கிறார். இது வந்து வால்மீகியோடைய ஸ்பெஷாலிட்டின்னு எடுத்துக்கலாம். என்னது, தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் வச்சசா சாந்த்வயித்வைனம் சாந்தயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. ராமர் அப்படி கண்ணால் பார்க்குறார் இல்லையா, கண்ணாலேயே அந்த கண்ணில் வர அந்த 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 கண் அப்படி இன்னும் பாஷ்பம் நிரம்பலை, ஆனால் அப்படி கண் அந்த மல்கிற மாதிரி மல்கி இருக்கும் கண்களை கொண்டு அன்பின் பெருக்கில் விபீஷணனை முழுமையாக பருகுவதைப் போல் ராமனனுடைய பார்வை இருந்தது. மொத்தமாக அன்பில் அப்படியே பருக போகிறார் போல் அந்த மாதிரி ராமருடைய பார்வை வந்து இருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுறார். அடுதா ராமர் நம்மளை அப்படி பார்க்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு தோணும். பாருங்கள் கண்ணா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது ராமருடைய ஃபேஸில் தெரியும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி ராமருடைய ஃபேஸில் தெரியும். அது இருக்கட்டும், விபீஷணா வா உக்கார், இன்னும் ரொம்ப நாள் பழகின மாதிரி விபீஷணா வா உக்கார் சொல்லு. இப்போ ராவணனுடைய சபைக விஷயம்லாம் என்னென்னு சொல்லு. இந்த மாதிரி ராவணன் வரம் பெற்றவன், இவர்களாலெல்லாம் ராவணனை வதைக்க முடியாது, ராவணனை வதைக்க வேண்டும் என்றால் வெறும் வானரர்கள் மனுஷர்களை தான் முடியும், அவன் யுத்தத்தில் மகா பராக்கிரமே ராமன், ராவணன் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப பெரிய பராக்கிரமி, அதில் மட்டும் இல்லை அவனுக்கிட்ட இருக்கக்கூடிய பிரஹஸ்தன் என்ற மந்திரி அவனே தனியாக கைலாயத்தில் போர் தொடுத்தவன், கைலாயத்தில் போர் தொடுத்து குபேரனை வென்று அவனுடைய பையனாகிய மணிபத்ரனை போரில் வென்றவன், அந்த மாதிரி பராக்கிரமமான மந்திரிகள் உடையவன். அது மட்டும் இல்லை, மேலும் மூணு மந்திரிகள் மந்திரிகள் மகோதரன், மகாபார்ஷ்வன், அகம்பனன். அகம்பனன் இங்கே காலில் அகம்பனன் யாரு, ரெண்டு பேரும் கரெக்ட். ஜனஸ்தானத்தில் அடித்தார் இல்லையா, அப்போ போய் மெசேஜ் சொல்கிறதுக்காக விட்டு வச்ச ஆள் அகம்பனன். அந்த அகம்பனன் அந்த மாதிரி ஒரு சத கோடி 10 கோடி சகசிர ராட்சசர்களுடைய சைன்யமானது இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னார். ராமர் வந்து ரொம்ப சந்தோஷம், விபீஷணா நீ சொன்னதெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும், ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ அப்படின்னா, ஹனுமான் சொல்லிட்டான்பா ஏற்கனவே எனக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஏற்கனவே தெரியும். வெரி குட், கவலைப்படாத விபீஷணா, டோன்ட் வரி. அங்கே சுக்ரீவனுக்கு சொன்ன மாதிரியே சொல்லணும், கவலைப்படாத, என்னால் நிச்சயமாக ராவணனும் ராவணன் சம்பந்தப்பட்ட அனைத்து இந்த ராட்சசர்களுடைய கூட்டமும் அழிக்கப்படும், மேலும் உன்னை நான் ராஜாவாக்குவேன். விபீஷணனும் வந்து நீ கொடுக்குறான், இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்னால்லாம் முடிமையில் ஹெல்ப் பண்ணுறேன், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி விபீஷணன் வந்து ஃபுல் இது கொடுத்த உடனே விபீஷணனுடன் ஏழ்வரானோம் அப்படின்னு சொல்லி விபீஷணனை வந்து ராமர் வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம். புரியுறதா, ஃபஸ்ட்டு அவ 4 பிரதர்ஸு, அதுக்கப்புறம் யாரை ஆலிங்கனம் பண்ணிண்டார், குஹனை ஆலிங்கனம் பண்ணிண்டார், குஹனுக்கு அப்புறம் யார் ஆலிங்கனம் பண்ணிண்டார், ஹனுமான், ஹனுமானுக்கு அப்புறம் யார் ஆலிங்கனம்னு, விபீஷணன், சுக்ரீவன். அப்போ எவ்வளோ எத்தனை பேர் ஆச்சு, 4, 5, 6, 7, 8 ஆயிடுத்து. சரி, இந்த கவுண்ட்டை வச்சுக்கணும், ராமாயணம் முடியறது மட்டும் நான் கேட்பேன், எத்தனை பேர் ஆனா அப்படின்னு, 4, 5, 6 அப்படின்னு போயிட்டே இருக்கும். 8 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, சரி ஓகே. அப்புறம் விபீஷணா, இந்த ராவணனை அடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு இவெண்ட்டு தான், ஆல்ரெடி தர்மத்தில் வந்து அவன் ஏற்கனவே வீழ்த்தப்பட்டான், அதனால் என்ன பண்ணலாம், மயாவை ஏவ நிஹிதா பூர்வமேவ அப்படின்னு யார் சொன்னால், கிருஷ்ணன், டே அர்ஜுனா அம்பை மட்டும் போடுறா, குச்சியை தூக்கி போடுறா, நான் பார்த்துக்கிறேன், இந்த லெஃப்ட்லேருந்து குச்சியை தூக்கி போட்டு நான் கொன்னுடுறேன், அந்த குச்சியை எடுத்துன்னு போய் அவள் காதுக்குள்ளே குத்தி அவள் செத்து போகிற மாதிரி நான் பண்ணுறேன்
காத்தடிச்சு கீத்தடிச்சு இதாக பண்ணேன். ஆனால் குச்சியை நீ தாண்டா தூக்கி போடணும் அப்படிலாம் கஞ்சரர் அர்ஜுனன் கிட்ட அடுறா அடிடா அடிடான்னு. ஏன் அப்படின்னா, ஏன் நீங்கள் ஏற்கனவே அடிச்சிட்டிங்களா எப்போ அப்படின்னா, எப்பொழுது அவர்கள் அதர்மம் செய்தார்களோ தியூத சபையில், அன்றே அவர்கள் தர்மத்தின் பார்வையால் என்னால் வந்து அழிக்கப்பட்டவர். அந்த நியாயத்தின்படி ராமர் வந்து, அது எங்கேருந்து அந்த நியாயம் காப்பி பண்ணியிருக்கார் கிருஷ்ணர் அப்படின்னா, ராமர்கிட்டேருந்து. ராவணனை நான் அழிச்சிருவேன், டோன்ட் வரி, இப்போது ராஜ்யாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறாருனா ராமர் டெக்னிக்கலாக, லக்ஷ்மணா போய் சமுத்திரத்திலிருந்து ஜலம் கொண்டு வா அப்படின்னு. சமுத்திரத்துலேருந்து ஜலம் கொண்டு வந்து எல்லார் முன்னாடியும் விபீஷணனை உக்காத்தி வச்சு, விபீஷணன் வந்து தலையால் ஃபுல்லாக ஜலத்தால் அபிஷேகம் பண்ணி, இன்று முதல் லங்கைக்கு ராஜா விபீஷணன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதனால் தன்னுடைய நண்பனுடைய இடத்துக்கு போய் தான் அடிக்கிறார் அவர், எதிரியோடைய ஊருக்கு போய் அடிக்கல ராமர். இது வந்து ஒரு நோட், இது இது டெக்னிக்கலி தெர் ஆர் லாட் ஆஃப் நோட்ஸ் இந்த இப்போ இருக்கிற அம்பாசிடர்ஸ் ஃபாரின் அஃபீஷியல்ஸ் இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 100% ஃபாலோ பண்ணியிருப்பார் ராமர் ராமாயணத்தில், நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து சரி விபீஷணரே, இப்போ இமீடியட்டாக முக்கியமான விஷயத்த சொல்லுங்கோ, இந்த லங்கை எப்படி தாண்டறது, லங்கா கைசே கிராஸ் கரேங்கே பதாவ் அப்படின்னா, விபீஷணன் என்ன சொன்னன்னா, நீங்கள் வந்து சமுத்திரனுடைய அனுகூலத்துக்காக ஈஸ்வரனை நினச்சி நீங்கள் வந்து பிரார்த்தனையில் இறங்குங்கோ, முதல்ல அந்த ஆணுகூல்யம் கிடைக்கணும், ஈஸ்வரானுகூல்யம் கிடைச்சாதான் சமுத்திரராஜன் மூலமாக, இது நான் சொல்கிறேன் எல்லா வார்த்தையும் இம்பார்ட்டண்ட், ஈஸ்வரானுகூல்யம் கிடைச்சாதான் சமுத்திரராஜன் மூலமாக நாம் வந்து இதை தாண்ட முடியும் அப்படின்ன உடனே ராமர் வந்து எல்லாரோடையும் யாரோடையும் பேசாமல் நேராக போய் சமுத்திர தட்டத்தில் போய் உக்காந்துட்டார். ஸோ ஹீ வாஸ் இன்வால்வ்ட் இன் அ லாட் ஆஃப் ப்ரேயர்ஸ். அந்த இடம் தான் இப்போ ராமேஸ்வரமாக இருக்குது, அதை குறிக்கிறதுக்காக தான் ராமேஸ்வரமாக வச்சுருக்கா. சரியா, அவர் வந்து மண்ணில் லிங்கம் பிடிச்சாரா, எக்ஸாக்டாக வால்மீகி அப்படி எழுதியிருக்காரா இல்லையாங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஓடின்னு இருக்கு. ஒன்று மட்டும் ஷுவர், ஈஸ்வர ஆராதனை அவர் பண்ண இல்லை, இல்லை ராமர் சிவனை ஆராதனை பண்ணாரா, சும்மா இந்த இந்த சிவ வைணவ சண்டையை கிளப்பி விடுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பா, ஆராதனை பண்ணார்னு வால்மீகி எழுதியிருக்கார். ராமர் விஷ்ணு, அவருக்கு பாவம் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், என்ன தெரியுமா, அவளுக்கு அந்த 100 ஆளை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆராதனை பண்ணுறதுக்கு. சிவசிய ஹிருதயம் விஷ்ணுவோ, விஷ்ணோஹோ ஹிருதயம் சிவா, வேறு யார் இருக்கா பாவம். ராம ஒன்றே ஒன்று தான், சிவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் நம்மால், சிவனுக்கு என்ன சொல்லுங்கோ, விஷ்ணுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்லை. விஷ்ணுக்கு என்ன அட்வான்டேஜ், சிவனை வந்து சிவனாக அப்படியே நினைப்பார் அவ்வளோதான், நீலகண்டா கைலாயத்தில் இருக்கி அப்படின்னு தான் நினைக்க முடியும். ராமருக்கு மட்டும் சாய்ஸ் இருக்குது, சாரி சிவனுக்கு மட்டும் சாய்ஸ் இருக்குது, ஒன்று பார்க்கடலில் படுத்தவராக நினச்சிப்பார், இல்லை ராம் ராம் ராம்னு நினச்சி ஃபஸ்ட் நைட்டுன்னு கூட பார்க்காம பார்வதியை உக்காத்தி வச்சு ராமாயணத்தை சொல்லி கொடுப்பார். தெரியும்ல கங்கா அவதரணத்தில் மற்ற தேவர்கள் பிரம்மாஜிலாம் என்னடா இன்னும் அந்த குழந்தை பிறக்கலையேன்னு போய் பார்த்தாங்க, பார்த்தா ராமாயணம் பேசின்னு இருக்கா, ராமாயணம் பேசினா எங்கே குழந்தை பிறக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த ராமாயணத்தை பேசி அந்த பார்வதி மேலே இருக்கிற அன்பில் வந்து அந்த சிவபெருமானோடைய அந்த விந்து வந்து பூர்ண சக்தியோடு இருக்குது. ஐயோ, எல்லோரும் வந்து சிவபெருமானோடைய அந்த சக்தியை வந்து கார்த்திகையா எப்படா வரப்போ, கார்த்திகையா களிமலை வரதா எப்படா வரப்போகிற அப்படின்னு. அதுக்கப்புறம் கங்கா மாதாவை விட்டு அந்த விந்து எடுத்துன்னு வந்து, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கோ, விஸ்வாமித்திரர் ராமருக்கு சொல்லி கொடுத்த கங்காவதாரண புராணம் நம்ம படித்தோம், எங்கே எந்த காண்டத்தில் படித்தோம், சரி ஜஸ்ட் அப்படி அந்த அதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு ஆக்கியாயிக்கா, அதெல்லாம் விருத்தாந்தம் போயிட்டே இருக்கலாம் அதுக்குள்ளே. அதில் வந்து இந்த 3 வந்து நல்லா வந்து இது பண்ணுறார். அதுக்கப்புறம் வந்து மீன்வயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷார்தூலன் சுகன் சமரன் அப்படின்னு ஷார்தூலன் அப்படின்ற ஒரு ஸ்பையை அனுப்புகிறான். யார், ராவணன், போ அங்கே போய் பாரு என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அப்புறம் சுகா அப்படின்னு சுகன் அப்படின்னு ஒருத்தனை வந்து, நீயும் வந்து மெசேஜ் போ, தூதுவனா போ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அனுப்புகிறான். இந்த சுகன்கிட்ட சொல்கிற, நீ ஒரு பறவையாக பறந்து போ அந்த மாதிரி பண்ணு
அப்படின்னு சொல்லி பண்ணான். ஆகாசத்தில் இருந்துட்டே அப்படி இப்படி எல்லாம் பார்க்குறான். யார் அந்த சுகன் அப்படிங்கிறவன் வந்து ஆகாசத்தில் இருந்துட்டே எல்லாமே பார்க்குறான். எல்லாம் அப்படி இது பண்ணும்போது எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி சொல், ஆகாசத்தில் இருந்துட்டே சொல், யாருமே என்டர் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, லங்காலாம் சொல் அப்படின்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டா இந்த வானரங்கள்லாம், தெரியாது பாவம் சுகனுக்கு, கண்ணாப்பின்னான்னு குதிக்கும் இந்த வானரங்கள்லான்னு. புதுக்கு 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 அப்படின்னு ரெண்டு மூணு வானரங்கள் குடித்து அவனை பிடிச்சி கொடுத்து பிடிச்சி செம்ம அடி அடி போகிற வரவெல்லாம் அடிக்கிறான். அதை வேற அந்த பறவையோடைய ரெக்கையை மாட்டின்னு இருக்கக்கூடிய அந்த ராட்சசனை அடி 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 அடின்னு அடிக்கிறான். அந்த பக்கமாக ராமர் போயின்னு இருக்கார். அந்த பக்கமானா என்ன, அது ஒரு மகா சமுத்திரமாக இருக்குது, அதெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. கபத்து கபத்து அப்படின்னா ராமரில் நிறுத்த நிறுத்த அடிக்காத 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 அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான்னா, நிகன்யகம் துவாம் சசுதம் சுபந்தம் சுஜாத வர்க்கம் ரஜனீசரேஷ லங்காச்ச சர்வாம் மகதாபலேன சர்வைர் கரிஷ்யாமி சமேத்திய பஸ்ம நமேஸ்தி மித்ரம் நததா நுகம்ப்யோ நச்சோபகார்த்தாசி நமே பிரியோசி அரிஷ்ச ராமஸ்ய சகானுபந்தா சதோசி வாலீவ வதார்ஹ வத்ய சொல்லிட்டு அவனை ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன சொல்கிறார்னா, போய் திரும்பி சொல் ராவணனிடம் சொல், என்னது மித்திரனும் இல்லை புத்திரனும் இல்லை பந்துவும் இல்லை ஒன்றும் இல்லை, வாலியை எப்படி கொண்டேனோ அப்படி கொல்லுவேன்னு போய் சொல் அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒன்றை மட்டும் கொல்ல மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒன்றை உன் குடும்ப சகிதமாக மொத்த பேரையும் பஸ்மமாக்க போகிறேன்னு போய் ராவணன்ட்ட சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வந்து மூணு நாள் ஆச்சு, என்னது சமுத்திர தாரணத்துக்கு உக்காந்துக்கிறார், வரவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் மூணு நாள் உட்கார்றார். அதுக்கப்புறம் வந்து சமுத்திரராஜன்கிட்ட இந்த ஸ்பெசிஃபிக்காக எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பாராம குரோதத்தில் எழுந்துக்கிறார் பார்க்கணுமே ராமர். ராமர் கோவப்பட்ட மற்றொரு இன்ஸ்டன்ஸ் இது, பாராம கோவத்தில் எழுந்துக்கிறார். லக்ஷ்மணா வில்லு எடுத்துட்டு வா அப்படின்ற, அம்பியும் வில்லையும் எடுத்துட்டு வா அப்படின்ற அப்படின்னு எடுத்து ஏவ முக்த்வா தனுஷ்பாணிஹி குரோத விஸ்பரிதோக்ஷணா பரிதேக்ஷணா பபூவ ராமோ துதர்ஷோ யுகான் தான் அக்னிரிவஜ்வலான் எரிகின்ற கொழுந்து விடுகின்ற எரிமறி எரிமலை மறி எழுந்து நின்று தனுஷை வச்சு இப்படி இப்படி இது பண்ணுறான். சம்பீட்யச்ச தனுர்கோரம் கம்பயித்வா ஷரைர் ஜகத்து முமோச்ச விஷிகானுக்ரான் வஜ்ரானிவ சதக்ரதுஹு. எப்படி வந்து தேவேந்திரன் வந்து யுத்தத்தில் தன்னுடைய வஜ்ரத்தை மேலோங்கி அடிக்க வரப்போகிறானோ, அப்பொழுது எப்படி மூன்று உலகங்களும் தட 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 தடன்னு பயப்படுமோ, அந்த மாதிரி எல்லா பக்கமும் பயப்படுறான். ஆனால் ராமர் வந்து எடுத்து அம்பை வந்து சரக்கு 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 சரக்குன்னு சமுத்திரராஜன் மேலே பாயறார். பொதுவாக சொல்லுவா எடுத்தார் உடனே சமுத்திரராஜன் வந்துட்டார்னு, இல்லை சாதாரண பானங்கள், ராமருடைய சாதாரண பானங்கள் உட 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 சமுத்திரம் வந்து குப 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 குபன்னு கொந்தளிக்கிறது. அதுக்கும் மேலே பிரம்மதண்டமாக இருக்கக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறார். பிரம்மதண்டமான அஸ்திரத்தை எடுத்து மந்திரம்லாம் சொல்லி அட்டாக் அப்படிங்கிறச்சு அப்போ வரார். யாரு சமுத்திரராஜன் ஒரு உருவு எடுத்துட்டு தண்ணியிலேயே ஒரு பெரிய உருவு எடுத்துட்டு அப்படியே வந்து ஐயா அப்படின்னு எல்லா பக்கமும் ஒரே இருண்டு போய் இதுவாய் அப்படியே வந்து ரொம்ப ஒரு கோரமான ஒரு என்வைரன்மெண்ட்டில் சமுத்திரராஜன் வந்து ஐயா விட்டுருங்கோ 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 அந்த மாதிரி பண்ண உடனே சமுத்திரராஜன் என்ன சொல்கிறன்னா, ரமா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கோ பிரிட்ஜு கட்டுங்கோ, ப்ராப்பராக எப்படி கட்டணுமோ பிரிட்ஜு கட்டுங்கோ, நான் அதை தாங்குறேன், நான் அதுக்கு எந்த ஆணியும் உருவாக்க மாட்டேன், ஃபுல்லாக பிரிட்ஜு கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரராஜன் வந்து புஷ்ஷன் உள்ளே போயிட்டார் திருப்பி. ஓகே அது இருக்கட்டும், இரு இரு போகாத, இந்த பானத்தை நான் எங்கே விடுறது சொல்லு அப்படின்னார். ஏன்னா இதை நான் தொடுத்துட்டேன், இது வந்து இந்த பானம் என்னது மந்திரம் போட்டு ஏவியாச்சு, இதை நான் எங்கே விடுறது அப்படின்னா இங்கேருந்து ரொம்ப
இடம் இருக்குது, ஒரு காய்ந்த நிலம் இருக்குது, அது வந்து அந்த பேர் இடம் பேர் வந்து த்ருமகுல்யம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த த்ருமகுல்யத்தில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கு பேர் ஆபீரர்கள்னு பேர். அந்த அபோர்ஜன்ஸ்ன்றவா ஆஸ்திரேலியாவில் இருக்கா, ராமருட்ட இடம், அது வந்து ஆஸ்திரேலியம் அஸ்திராலயம் அப்படிலாம் சொல்கிறல்ல, அதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு எந்த சான்றும் இல்லை. ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சான்று என்னென்னா, த்ருமகுல்யம் என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து விடு, அந்த இடத்துல பரம பாப்பிகள்லாம் இருந்துட்டுருக்கா, அவள் ரொம்ப எனக்கு தொல்லை கொடுத்துட்டுருக்கா, அந்த இடத்துல அந்த பாப்பிகள்லாம் அடிக்கிற மாதிரி உன் அம்பை விடு அப்படின்னாரு. அந்த மாதிரி ராமர் வந்து அவருடைய அம்பை அந்த இடத்துல ஏவி விட்ட உடனே அது என்ன எடுத்து அந்த இடம் போய் ஒரு ரொம்ப காஞ்ச ஒரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலம் வந்து இவரது போய் அடித்து பேந்து அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு நியூக்ளியர் இம்பேக்ட் மாதிரி ஆகி அப்படியே காஞ்சு போய் இருந்த அந்த நிலம் வந்து அப்படியே வந்து மெதுவாக இதுவாக மாறி எடுத்தான். இது ஒரு ஃபாரஸ்ட் ரீஜனாக அப்படியே மாறி எடுத்தான். கிளியர் தான். இது வந்து சொல்லப்பட்டிருக்கு உத்தர திசையில் விடு அப்படின்லாம் சொல்லியிருக்கா, அதெல்லாம் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் சமுத்திர ராஜா என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணி மேலே பிரிட்ஜு கட்டுற ஒரு துல்லியமான வேலை யாரால் பண்ண முடியும் அப்படின்னா, நலன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து சாக்ஷாத் விஸ்வகர்மாவுடைய புத்திரன், அவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சில்பக்கலையோடைய அறிவை கொடுத்து தனக்கு சமமாக விஸ்வகர்மா ஒருத்தனை நிகழ்த்திருக்கன்னா அது வந்து நலன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நலனை பண்ண சொல்லுன்னு அவர் வந்து சமுத்திர ராஜா போன உடனே ராமர் உடனே நலனை கூப்பிட்டு ஃபுல்லாக பிளான் சொல்கிறார், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 100 யோஜனை டிஸ்டன்ஸ் வருது. அந்த 100 யோஜனை டிஸ்டன்ஸு, அந்த 100 யோஜனையிலேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ஃபுல்லாக டக்கு 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 டக்குன்னு பிளானிங் பண்ணி முடிச்சுட்டு சுக்ரீவன் மூலமாக எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறான். ஓடோடோடோடோடோடோ என்னமா எக்ஸ்பிளைன் பண்ணுறார் வால்மீகி. போர் தான் எல்லாம் முதல்ல என்ன எடுத்துன்னு வரலாம், ஆல் ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துன்னு வரா, இந்த மரம் அந்த மரம், சால விருட்சம் அசோகர் விருட்சம் இந்த விருட்சம், டீக்கு மரம், பர்மா தேக்கு அந்த தேக்கு இந்த தேக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சிலதால் பாவம் வெறும் விருட்சத்தை உடச்சி தான் கொண்டு வர முடிஞ்சுதான். சில் மோஸ்ட் ஆஃப் த வானரம் என்ன பண்ணி தான் வேரோட பிடுங்கி எடுத்துன்னு வருதான். அப்படியே வந்து ஒரு காடே நகர்ற மாதிரி இருக்கான், காடு நகர்ந்து தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி தப 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 எல்லாம் வந்து பொதுக்கு 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 பொதுக்குன்னு தண்ணியில் போட்டுண்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, ஹனுமான் மற்ற பெரிய 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 பெரியவெல்லாம் இருக்கல்ல, எல்லாம் தண்டா கடைசிது சான்ஸுன்னு சொல்லிட்டு போய் எல்லாம் டமால் டமால்னு மலையை ஒட ஒடன்னு உடச்சி கற்குவியல் ஒரு பெரிய இந்த ஹனுமான் சுக்ரீவன் ஜாம்பவான் அங்கதன் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா இல்லையா. இன்னும் நிறைய பேர் சொல்வார், தீவதன்மை இந்தன் விபக்ஷன் வாமாமெல்லாம் எல்லாம் இருக்கா இல்ல, எல்லாம் போய் டமால் 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 உடச்சிருவா. குட்டீஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒன்றொன்னா எடுத்துகிட்டு வந்து டட டடன்னு எடுத்துகிட்டு வந்து தபக்கு 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 தபக்குன்னு போட்டுட்டு ஜிக்கு ஜிட்டு டிட்டு 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 போட 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 எக்ஸ்டெண்ட் ஆகிண்டே போகிறது. எத்தனை நாளில் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த 100 யோஜனை தூரம் இருக்கக்கூடிய பிரிட்ஜை. வால்மீகி சொல்கிறார், 5 நாளில் கட்டி முடிச்சிட்டோம், 5 டேஸ். அதுவும் என்ன, முதல் நாள் பிளானிங்கு மற்றதெல்லாம் சேர்ந்து முதல் நாளோடைய எஃபிஷியன்சியில் 14 யோஜனை பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2வது நாள் வந்து 20 யோஜனை, 3வது நாள் வந்து 21 யோஜனை, 4வது நாள் வந்து 22 யோஜனை, 5வது நாள் வந்து 23 யோஜனை. மொத்தம் 100 யோஜனை வரும். கேல்குலேட் பண்ண நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டேன், வால்மீகி கரெக்டான செக் பண்ணேன், அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்கார். 100 யோஜனை டிஸ்டன்ஸ் டப 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 டபன்னு பண்ணி கிளம்பு அப்படின்ன உடனே புறப்பாடு ஆயிடுத்து பெருமாள் புறப்பாடு. என்ன, ஹனுமத் வாகனம். ஹனுமத் வாகனத்தில் ராமன் எழுந்தருளினார். அங்கதனுடைய வாகனத்தில், அங்கத வாகனத்தில் இலக்குவன் எழுந்தருளினார். அதுக்கப்புறம் எல்லாம் எப்படி வர்ணிக்கிறான்னா வால்மீகி, ஃபுல் ஸ்பீடில் போகிறலாம் எல்லோரும். ஏன்னா உற்சாகம்னா உற்சாகம், உலகத்திலேயே யாருமே பண்ணாத காரியம் முதல்ல ஆர்டினரி வானரங்கள் பண்ணியிருக்கு. அனில் வந்து உதவுற மாதிரி சொல்லுவார் இல்லையா, அது ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் இல்லை என்ன, ஆனால் ரீச் அது இது வந்து அது எல்லாமே வந்து இதில் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு ஜென்ரல் நோட்டு தான் இருக்குது.
சரியா? அந்த மாதிரி சில பேர் வந்து பிரிட்ஜில் எப்படி ராமலக்ஷ்மணெல்லாம் போகும்போது என்ன பண்ணுறாங்கலாம், பின்னாடி இருக்கிற வானரங்கள்லாம் தப 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 தபன் தண்ணியில் குதிக்கிறதான், தண்ணியில் குதித்து ஓடி வந்து இப்படி வந்து ராமர் வர அழகை பார்த்துட்டு திரும்பி போகிறதான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தம் 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 தம்னு வந்து அப்படி அப்படி மேலேந்து போகிறாங்க, ராமருக்கு மேலேந்து இப்படி குதிக்கிறாலாம், இப்படி குதிக்கிறச்சா அப்படி மேலேந்து ஏரியல் வியூவில் பார்க்குறாங்க ராமர் ஹனுமான் மேலே வரத. அப்போ வந்து சமுத்திரத்தினுடைய பிரிட்ஜு மேலே ஒரு பெரிய கூட்டம் பத பத பதையாக பத்த பத்தி பத்தி பத்தியாக போயின்ட்டுருக்கு. தண்ணியில் இந்த பக்கம் ஒரு பெரிய பத்தி போயின்ட்டுருக்கு, இந்த பக்கம் தண்ணியில் ஒரு பக்கம் பத்தி போயின்ட்டுருக்கு. அப்படி ஜிம் 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 ஜிம்னு மேலே வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய இது மூவ் ஆகிண்டே வருது. எல்லாம் வந்து டக்கு 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 டக்குன்னு வந்து இது வருது. போகிறதுக்கு முன்னாடி வெயிட் அப்படிங்கிற ராமர், என்னப்பா எல்லாம் வந்துட்டோமே லங்காக்கு, இல்லை வெயிட் பண்ண லங்காவில் கால் எடுத்து வைக்காத விபீஷணா, நீ முன்னாடி போ. என்ன நீ முன்னாடி போ விபீஷணா, அப்போ ஆயுதத்தோட போய் நில்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னா உள்ளே வரும்போதே அடிச்சிட்டாங்க இல்லை, இது ஒரு விஷயம். ரெண்டாவது டெக்னிக்கலி டெக்னிக்கலி விபீஷணன் வந்து லங்கையோட ராஜா இப்போ, நீ போய் எங்களை வரவே இருக்கணும் இல்லையா. நீ கூப்பிட்ட நாங்கள் வந்தோம் அவ்வளோதான், நீ கூப்பிட்ட நாங்கள் வந்தோம், உன் ப்ராப்ளம் என்னவோ அதை சால்வ் பண்ணிவிட்டு திருப்பி போகிறோம் அவ்வளோதான். எங்களுடைய லங்கா எங்களுடைய ஃப்ரெண்டு, அவள் இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இல்லையா, புரியுறதா, அவ்வளோதான். ராமரும் வீசா வாங்கிட்டு இருந்தால் உள்ளே போகிறார், விபீஷணா நீ முன்னாடி போ அப்படின்னு. அதனால இன்றைக்கி கூட நமக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஆன் அரைவல் தான் வீசா, அதை மாற்றக்கூடாது. ஆன் அரைவல் தான், நம்ம அங்கே போனாலே உள்ளே வா அப்படின்னு ஒரு ஸ்டாம்பை போட்டு அனுப்பிச்சிருவோம், அது பேர் ஆன் அரைவல் வீசா, புரியுறதா. நம்ம அந்த மாதிரி போய் இறங்கினோன்னு ஆன் அரைவல் வீசா எல்லா எல்லா வானரத்துடைய பாஸ்போர்ட்லேயும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்போல்லாம், சரியா. அந்த மாதிரி போய் எல்லோரும் போய் இறங்கினான். போய் இறங்கினோடனே ராமர் உடனே கமான் கமான் நோ டைம் டு வேஸ்ட், நான் என்ன கேட்குறேன் இப்போவே அட்டாக் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறார் ராமர். அப்புறம் வந்து இரு அதுக்கு முன்னாடி இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இப்படி பார்க்குறார், லங்கையை பார்க்குறார் ராமர். லங்கையை பார்த்தா என்ன உடனே ஞாபகம் வரும், ஏ லக்ஷ்மணா, சீதா ஞாபகம் வந்தாலே லக்ஷ்மணா தான் ஃபஸ்ட்டு ராமருக்கு. லக்ஷ்மணா என்னண்ணா, பாவம் எப்படி இருக்கு பாடுறா இந்த இடம், இந்த இடத்துலையா பாவம் எங்கேயோ கைதியாக இருக்கா நம்ம சீதா அப்படின்னு ஒரே இது பண்ணி அந்த சரி. அப்புறம் லக்ஷ்மணா ஒரே துர்நிமித்தங்களாக தெரிகிறது எனக்கு, நிறைய துர்நிமித்தங்கள் பார்க்குறார் ராமர், துர்நிமித்தங்களாக தெரிகிறது. அதனால் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா வேகமாக பண்ண வேண்டிய விஷயத்தை வேகமாக பண்ணலாம். துர்நிமித்தம் தெரிகிறது நிறுத்தலாம் அப்படின்னு சொல்ல, வேகமாக பண்ணிடலாம் எல்லாத்தையும். அதனால் வந்து அந்த டைமு கேமெல்லாம் பார்த்துட்டு சடாவ் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ உடனே லங்கா மேலே நம்ம ஆக்கிரமணம், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ லங்கையில் ஆக்கிரமணம் பண்ணிடணும் நம்ம அப்படின்னு சொல்லி அழகாக வந்து ராமர் வந்து அரேஞ்ச் பண்ணுறார். ஃபுல் ஆர்மியை வந்து ஃபுல்லாக ராமர் வந்து இது பண்ணுறார். இந்த சேத்து பந்தனம் கட்டி முடித்ததுக்கு விண்ணவர்கள் தேவர்கள் வானர்கள் எல்லோரும் வந்து ஆணு வேடிக்கை பார்த்தலாம், எப்படி போகிறா பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமனுடைய அபூர்வமான அழகான ஒரு முடியாத காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படியே புகழ்ந்து தள்ளலாம். யார் வானத்தில் இருக்கிறவா, சதுர்விம்சத்தி எயிட்டி எயிட் தத்புதம் ராகவ கர்ம துஷ்கரம் சமீக்ஷ்ய தேவா சஹ சித்தசாரிணோ உபேத்ய ராமம் சஹசா மஹர்ஷிபிஹி தமப்யஷிஞ்சன் சசுபௌர் ஜலைர் பிருதக். என்ன பண்ணுறானா, புண்ணியமான நதிகளில் புண்ணியமான ஜலங்கள் எடுத்து தேவர்கள் மகரிஷிகள் எல்லாருமே ராமர் மேலே தூவராலாம். அதர் வேர்ட்ஸ், ஒரு அற்புதமான மழை பெஞ்சிருக்குவாங்க. ராமர் அந்த வேலையை முடிச்சுட்டு உள்ளே வரைச்சே
அற்புதமான மழை பெயர் அந்த அற்புதமாக வந்து தேவர்களால் ஆசீர்வாதத்துடன் மங்களாசாசனத்துடன் ராமனின் மீது புஷ்பவாரியாக பெய்வதை தான் வந்து வால்மீகி இவ்வளோ அழகாக சொல்கிறார். ஜெயஸ்வ சத்ரூன் நரதேவ மேதினீம் சசாகராம் பாலய சாஸ்வதீசமா இதீவ ராமம் நரதேவ சத்கிருதம் சுபைர்வச்சோபி விவிதைர் பூஜையன். மேலே போ, சத்ருக்களை ஜெயி, நரதேவனான ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தினே மூர்த்தியே வெற்றி உணதே போ அப்படின்னு எல்லா தேவர்களும் மங்களாசாசனம் பண்ணி அப்படி வந்து அழகாக லங்கைக்குள்ளே வந்து என்டர் ஆதார். என்டர் ஆன உடனே ராமர் என்ன பண்ணுறார், உடனே எல்லாத்தையும் ஆர்மி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணுறார். ஆர்மி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி பார்க்குற ராமர் அப்படி பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி பார்த்து ஆச்சரியப்படுறாராம். எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோட்டைகளும் கொத்தளங்களும் அந்த விஷயமும் அந்த துவாரமும் அந்த விஷயமும். ஹனுமா வந்து சொன்னானே அது அப்படியே இருக்குப்பா, பின்ன அப்படியே இருக்கிறது தான் ஹனுமான் சொல்வார். அதனால அது அப்படியே இருக்குது இல்லையா, ஹனுமான் சொன்னது அப்படியே இருக்குது. அந்த பியூட்டி அண்ட் கிராண்ட்னஸ் ரெண்டு வார்த்தைகள் லங்காவுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம நியூஸில் பார்க்குறது நியூஸில் கேட்குறதெல்லாம் விட்டுருங்கோ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ, லங்கா நம்மளுடைய புண்ணியஸ்தலம். புரியுறதா? என் ராமன் அதர்மத்தை அழித்த இடம், என் ராமன் தர்மசீலனான விபீஷணாழ்வாருக்கு பதவி கொடுத்த இடம், அதனால் அது எனக்கு இன்று புண்ணியஸ்தலம். லங்காவில் 108 ஒன்று லங்காவில் இருக்கா? இல்லை இல்லை, அதான் 109 ஆக்கிடணும், அதான் பண்ணோம். சரி, அந்த மாதிரி ஆ பாடல் பெற்ற ஸ்தலம் சிவஸ்தலம் இருக்குது. பட் இது சொல்கிறேன், அந்த மாதிரி அந்த லங்காவோட பியூட்டி அண்ட் கிராண்ட்னஸை வந்து பார்த்து அப்படியே வியந்து போகிறான் ராமர். அப்பா எவ்வளோ நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ராமர் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணுறான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு கோடி வானரங்களோட இந்த ஹோல் வானர சைன்யத்தினுடைய வியூகம் இருக்கு இல்லையா, அந்த வியூகத்தினுடைய ஹிருதயமாக நடுவில் இருக்க வேண்டியது வந்து அங்கதனும் நீலனும். என்ன அறிவு பாருங்கள் ராமருக்கு. சரி, கண்டிப்பாக ராவணனை ஜெயிச்சுருவார், கண்டிப்பாக ராவணனை ஜெயிச்சுருவார், இல்லை எந்த சந்தேகமும். ஒருவேளை தானோ யாரோ சுக்ரீவனோ மாய்ந்தா கூட அடுத்த ஜெனரேஷன் யார், அங்கதன். அதனால் அங்கதனை எல்லாருக்கும் நடுவில் வைக்கிறார், வெளிப்பக்கம் வச்சா சீக்கிரம் அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால் அங்கதனை வந்து நடுவில் வைக்கிறார். அதுக்கப்புறம் வலது பக்கம் வந்து ரிஷபன் அப்படிங்கிறவனோட ஒரு கோடிக்கணக்கான வானரங்களோட ரிஷபன் வலது பக்கம். அதுக்கப்புறம் என்ன, கந்தமாதனனுடைய அந்த அணிவகுப்பு வந்து இடது பக்கம் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்த வியூகம், இந்த வியூகம் ராமர் அமைத்த அந்த வியூகத்துக்கு பேர் வந்து கருட வியூகம். அந்த ஹோல் சைன்யம் வந்து கருடன் மாதிரி இருக்கும். இது ஏதாவது படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், எல்லாமே இங்கேருந்து காப்பி தான். சரியா, கருட வியூகம் மாதிரி அமைச்சு அப்படி இருக்கு. ரைட்டு லெஃப்ட்டு ஹார்ட்டு அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தினுடைய பகுதியில் வந்து ராமரும் லக்ஷ்மணரும் அப்படி நின்றுருக்கா. ரெண்டு கண்ணு மாதிரி, கருடனுடைய ரெண்டு கண்ணு மாதிரி ராம லக்ஷ்மணர் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, பேக் சைடு பிச்சபாகம், பிஷ்டபாகத்தில் யார் இருக்கான்னா ஜாம்பவான் சுஷேணன், அதுக்கப்புறம் வந்து வேகதரிஷி அப்படின்னு ஒரு கருட வியூகத்தை அமைச்சு ஆல் செட். ஃபுல்லாக உள்ளே வந்த உடனே எல்லாம் ஸ்டாண்ட் இன் ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு ராமர் வந்து கூப்பிட்ற, அந்த சுக்கனை பிடிச்சி வச்ச இல்லை அந்த இவனை, அவனை கூப்பிடு, இப்போ அவனை போச்சொல், ராவணனிடம் போய் சொல் அப்படின்னு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான் அந்த தூதனை. இருபத்தி நாலு ஆ சொல்லிட்டு சொல்றாரு 30 ஆம் சசஹந்தா விராதஸ்ய கபந்தஸ்ய கரஸ்யச சுக்ரீவ சஹிதோ ராமஹா சீதாயா பாதமாகதஹ. சீதைக்காக சுக்ரீவனுடன் கபந்தனையும் விராதனையும் கரணையும் அடித்த ராமன் வந்திருக்கிறேன் என்று போய் சொல். சக்ருத்வா சாகரோ சேதும் தீர்த்வா ச
லவணோதிதம் ஏஷ ராட்சசி நிர்தூய தன்வீ திஷ்டதி ராகவ. நூறு யோஜனை தூரம் சமுத்திரத்தில் சேதுபந்தனத்தை அமைத்து அந்த லவணாலயமாக இருக்கக்கூடிய வருணாலயமாக இருக்கக்கூடிய கோர சமுத்திரத்தை தாண்டி இங்கு வந்து அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறான் ராகவன் என்று போய் சொல். ராட்சதானாம் பலத்யஸ்ய வானரேந்திரஸ்ய பலஸ்ய ச நைத்தையோர் வித்யதே சிந்தே சந்திதேவா தேவையோரிவ. அவனிடம் போய்ச் சொல், எவ்வளவு ராட்சசர்களை நீ கூட்டிக் கொண்டு வந்தாலும் சுக்ரீவனுடைய இந்த அணிவகுப்புக்கு மூவுலகத்திலிருந்தும் யார் வந்தாலும் ஈடு இணை ஆகாது என்று போய் சொல். இதெல்லாம் போய் அப்படியே சொல்கிறான். எங்க தூதன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கொஞ்சம் டோன் முன்ன பின்ன ஏற்றணும்ல, அதே இதில் போய் ஸ்டைலாக சொல்கிறான். சொல்கிறியா சொல்லு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ராவணன் உடனே என்ன பண்ணுறான், என்ன வேணால் இருக்கட்டும், எதுவாக வேணால் இருக்கணும், சீதையை மட்டும் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது. இதை திருப்பி திருப்பி சொல்லின்னு இருக்கான் ராவணன். யுத்தகாண்டம் ஃபுல்லாக சொல்லுவார் போல் இருக்கு, சீதையை மட்டும் நான் திருப்பி கொடுக்க மாட்டேன், எண்டு நான் கொடுக்க மாட்டேன், ஒன்று இல்லைப்பா அது நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, வரட்டும் அந்த ராமணனை நசுக்கிடுறேன், கொன்னுடுறேன், கிச்சிடுறேன், என்னுடைய பாணத்துக்கு முன்னாடி ராவணனால் ராமனால் நிற்கவே முடியாது, யார் ராவணன் அவருடைய பாணத்து முன்னாடி நிற்க முடியாதான். சரி அந்த மாதிரி போட்டு அடுத்தது வந்து சுகனியும் சரண் அப்படின்னு ரெண்டு பேரை கூப்பிடுறார். சுக சரண் அதே சுகனியும் சரணியும் கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து உருவு மாற்றிண்டு அந்த படைக்குள்ளே போங்க அப்படியே ஆகட்டும்னா. இதை பாரு இதை பாரு ஏதோ உருவ மாற்றினா இஷ்டத்துக்கு உன் உருவை மாற்றின்னு போகாத, வானரமாக மாற்றின்னு போ, வானரமாக போ, வானரமாக அப்படி போய் எல்லாம் பண்ணி இப்படி வந்து இப்படி தெரியும்ல எல்லா வானரமும் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் அப்படியே இருந்துன்ட்ருக்கு. இந்த ரெண்டு வானரம் மட்டும் என்னின்ட்ருக்கு இப்படி என்ன, போய் ராஜாவுக்கு ரிப்போர்ட் சொல்லணும்ல இந்த யூத்தத்தில் எத்தனை வானரம் இருக்குது அங்கே இருக்குது அவ்வளோ இருக்குது அப்படின்னு அப்படின்னு பார்த்துட்டு விபீஷணனில் ஏய் அந்த ரெண்டு பேரை பிடி அப்படின்னு விபீஷணன் பிடிக்கிறான். உன் ஃபேஸ் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஏன் அங்கே பார்த்துருப்பாரு லங்கா கோட்டை குத்தலை, இப்போ இனிமேல் அங்கே இல்லை லங்கா, இப்போ இங்கே லங்கா, எல்லோரும் லங்காவில் இருக்கோம், கோட்டை குத்தலங்குள்ளே உன்னை பார்த்துருக்கேன்னு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட கொண்டு போய் இப்போ சொல்லுங்க இவா ரெண்டு பேரும் வந்து ஒற்றர்களாக வந்திருக்கார்கள், இவர்களை கொன்று விடலாமா. ராமர் வந்து என்னப்பா என்ன வேலையாக வந்திருக்கே சாதாரணமா இல்லை இல்லை சுற்றி வர தெரியும்ல எல்லா வானரமும், சொல்லுங்க ராமா நான் தான் முதல்ல குத்துவேன், ஏய் நான் அதோட ஹார்ட்டில் குத்துவேன்ன, அந்த 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 ராட்சசனுடைய தலையை நான் தான் வெட்டுவேன் அப்படின்னு தலைக்கிட்ட ஒரு கோடாலி எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லை. ராவணன் வந்து போயிட்டு யார் யார் என்னென்ன இருக்கா என்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து ஒற்றன் மாதிரி நோட் பண்ணிட்டு வர சொன்னான் அப்படின்னு. தம்பி அவனை விடுங்க ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னா ஃப்ரீயாக விடுங்க. யதி திரஷ்டும் பலம் சர்வம் வயம் வா சுசமாஹிதாஹ யதோக்தம் வா கிருதம் காரியம் சந்தந்த பிரதிகம்யதாம் அத கிஞ்சித் ததத்ருஷ்டம் வா பூயஸ்தத்ருஷ்டுமர்ஹதஹ விபீஷணோ வா கிருத காஸ் காத்ஸ்நேர்ன புனஸ் சந்தர்ஷயிஷ்யதி நச்சேதம் கிரஹணம் பிராப்ய பேத்தவ்யம் ஜீவிதம் பிரதி நசஸ்வஸ்த்ரௌ கிரகீத்தௌ ச ந தத்தௌ வதமர்ஹதஹ. ராமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏய் அவனை விட்டுருங்கப்பா, பாரு உன் இஷ்டத்துக்கு ஃப்ரீயாக, இந்த பயமும் வேண்டாம் உனக்கு, டோன்ட் வரி, சத்ரு சைன்யத்தில் இருக்கோன்னா கவலைப்படாத, தம்பி அவருக்கு A4 ஷீட்ஸ்லாம் கொடு, அப்புறம் வந்து பேனாக கொடு, உனக்கு டேப்லெட் வேணுமா வாங்கி தரட்டுமா, ஏதாவது எதாவது வேணுமா, எதை எழுதிக்கிறதுக்கெல்லாம் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி எழுதிக்கோ, எங்கே வேணா போ, எதை வேணா பாரு, என்ன வேணால் நோட் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை, உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டான். அப்புறம் விபீஷன் நீங்கள் சும்மா தானே இருக்கீங்க, அப்படி இல்லை விபீஷணன் உங்களுக்கு இன்னுமே நல்ல ஐடியா இருக்கும், எக்ஸாக்டாக அவள் எங்கேயும் தப்பு பண்ணிடாமல்
எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு சொல்லு. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உனக்கு என்ன டீட்டெயில்ஸ் ஒன்றும் எடுத்துக்கும், என்ன டீட்டெயில்ஸ் ஒன்றா போய் ராவணன்ட்ட சொல்லு அப்படின்னு. அதுதான் யா வீரம், அது வீரம், அது வீரம், அது அது ராமருடைய காம்பீரம். அந்த மாதிரி போயிட்டா அந்த மாதிரி, அதனால் வந்து அவர்களை கொல்றது வந்து நாட் கரெக்ட், விட்டுடுவோ அப்படின்னா. எத்பலம் துவாம் சமாஸ்ருத்திய சீதாம்மே ஹிருதவானசி தத்தரிஷய தத்தரிஷயதா காமம் சைன்யச்ச சபாந்தவா. ராவணனிடம் போய் சொல்லு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டியா? இப்போ என்ன பண்ணுற அப்படின்னா, ராவணனிடம் போய் சொல்லு, எந்த பலத்தை ஆதாரமாக கொண்டு எந்த பலத்தில் கர்வித்து சீதையை தூக்கினானோ அந்த மொத்த பலத்தை எவ்வளவு முடியுமோ வந்து என்னிடம் காட்டச் சொல், நான் அழிக்கிறேன். ஸ்வகால்யே நகரீம் லங்காம் சப்ராகாரம் சதோரணாம் ராட்சசாம் ச பலம் பஷ்ய ஷௌரிய வித்வம்சிதம் மயா. நாளை காலையில், நாளை காலையில் இந்த பரக்கோட்டை, இந்த கொத்தளங்கள் இருக்கு இல்லையா, இந்த கொத்தளங்கள் கதவுகள் எல்லாம் சேர்ந்து என்னுடைய பாணத்தினால் பஸ்மம் செய்யப்படும் என்று போய் சொல்லு. குரோதம் பீமமகம் மோக்ஷே சசைன்யோ த்வயி ராவண ஸ்வகால்யே வஜ்ரவான் வஜ்ரம் தானவேஷ்விவ வாசவா. வஜ்ரம் ஏந்திய தேவேந்திரன் வந்து எவ்வளவு வீரமாக வஜ்ரத்தை பிரயோகம் செய்வானோ அந்த மாதிரி பயங்கர குரோதத்துடன் நின்று கொண்டிருக்கிறேன் என்று போய் சொல்லு. என் கோபாகினியை வந்து பதில் சொல்ல சொல்லு. இதி பிரதி சமாதிஷ்டௌ ராட்சசௌ சுகசாரணௌ ஜயேதி பிரதிநந்தியைனம் ராகவம் தர்மவத்சலம் ஆகம்ய நகரீம் லங்காம் அப்ருதாம் ராட்சசாதிபம். என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து என்ன சொல்கிறான், அந்த சுகனும் சரணும் ஐயா, அவன் என்ன சொல்லிட்டான் கடைசியில், அவனுமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு சொல்லி தான் ஆனோ. எதிர்த்து என்ன வேணா எதிர்த்து பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ண, கடைசியில் என்ன சொல்லணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், மூணு தடவை சொல்லியாச்சுன்னு அர்த்தம், சரியா? அந்த மாதிரி நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னாலும் ஜெய் ஸ்ரீராம் தான், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் அது ஜெய் ஸ்ரீராம் தான். ஏன்னா இந்த உலகத்தினுடைய ஒரு மாபெரும் உண்மை என்னன்னா ஜெய் ஸ்ரீராம். அந்த மாதிரி இவா ரெண்டு பேரும் வந்து, ராமரே நீ வாழ்க, நீங்கள் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும், மனசார ரெண்டு பேரும் வாழ்த்திட்டு நேராக வந்து இங்கே வர, ராமோ தசரதி ஸ்ரீமான் லக்ஷ்மணஸ்ச விபீஷணா சுக்ரீவஸ்ச மகாதேஜா மகேந்திர சமவிக்ரமா ஏதா சக்தா புரீம் லங்காம் சபாகாரம் சதோரணாம் உத்பாட்டிய சங்கிரமயித்தும் சர்வே திஷ்டந்து வானரா யாதிருஷம் தத்தி ராமஸ்ய ரூபம் பிரஹரராணி ச வதிஷ்யதி புரீம் லங்காம் ஏகஸ்திஷ்டந்து தேத்ரயா ராமலக்ஷ்மணா குப்தாசா சுக்ரீவேன சவாஹினி பபூவ துர்தரஸ்தார சர்வைரபி சுராசுரை. இப்படி போய் ரிப்போர்ட் பண்ணுறான். இங்கே என்ன வீரியத்தோட ராமர் சொன்னாரோ அந்த வீரியத்தை மிக்ஸ் பண்ணி அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறான். விடுவார யார், ராவணன். நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், யார் என்ன வேணால் பண்ணுங்கள், நான் சீதையை மட்டும் திருப்பி கொடுக்க மாட்டேன். திருப்பி ஒரு தடவை ஓப்பா வைத்தியம். ம், சரி போட்டோம். அது மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி ராவணனையும் சாரனையும் இது பண்ணிவிட்டு அப்புறம் தேவதர்களாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், யாராக வேணால் இருக்கட்டும், யார் வந்து இப்போ என்னை பயமுறுத்தினாலும் இன்டெரக்டாக பயந்துட்டார் இவர். இதை பார், சாரணரே சாரணர் ரெண்டு சுகன், யார் வேணால் என்னை பயமுறுட்டட்டும், ஏன் தேவேந்திரனே வந்து என்னை பயமுறுத்தினாலும் நான் சீதையை திருப்பி கொடுக்க மாட்டேன். சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு ஒரு பெரிய பெரிய இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி ஏதோ போயிட்டு வந்தேல, ஏன்னா கையில் பெரிய ஃபைல் வச்சுருக்கேல், என்ன பெரிய ஃபைல் அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபைல் அப்பா. யார் அந்த இதோடது, இது டோட்டல் இது, அதில் நான் அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன்,
அதுக்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் ஆகிடும் போல் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஓவராலாக சொல்கிறேன், கேளுங்கோ என்ன அப்படி எப்படி இவளுடைய டோன் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பருவத்தத்தை சுற்றி இருந்து இவனுக்கு பிள்ளையாக பிறந்து ஒரு சதசகசிர வானரங்களின் யூதபதியாக இருந்து கொண்டு எதற்குமே பயமில்லாமல் தேவேந்திரனுடன் போர் கொண்டு தேவேந்திரனுக்கு போரில் சகாயம் கொண்டு எப்பொழுதுமே லங்கையை குரோதமாக நோக்கி கொண்டு தன் வாளை பட்டு 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 என்று அடித்து என்று ராவணன் வெல்ல வருவான், என்று அவன் கழுத்தை நெரிக்கலாம் என்று குரோதத்துடன் வீரத்துடனும் பலத்துடனும் நின்று கொண்டிருந்த அந்த வானரத்திற்கு பேர் அங்கதன். அந்த மாதிரி ஒரு ஒரு வானரத்துக்கா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறான். என்னடா ராவணன் கிட்ட எப்படி சொல்லணும், ராவணன் என்ன ஒரு வீக்கு ஒரு உங்களவு பலம் இல்லாத ஒரு வானரம், அவன் பேர் அங்கதன், அந்த மாதிரி தானே சொல்லணும். இங்கே ஃபுல்லாக ஒவ்வொரு வானரத்தை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறா, யாருக்கு பிறந்தார்கள், அவர் எந்த பகுதியை சார்ந்தவர்கள், எந்த விதமான லங்கூரமா இல்லை கருங்குரங்கா இல்லை செங்குரங்கா எந்த மாதிரியான விஷயத்தை சார்ந்தவர்கள், அவர் ஏற்கனவே வாழ்க்கையில் என்ன பராக்கிரமங்களை நிகழ்த்தியவர்கள், அவர்களிடத்தில் என்ன போர்பலம் இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய அந்த ஓல் விஷயத்தை வந்து சுக்ரீவன் எப்படி ஒன்றாக எங்கள் மேரு பருவத்தில் சொர்ணமேருவோடைய தலைவனாக இருக்கக்கூடிய கேசரி மகாராஜா, யார் அவர், ஹனுமானுடைய அப்பா முதல் கொண்டு அங்கேருந்து இங்கே கீழே இருந்த கிஷ்கிந்தா மட்டும் நூக்கன் கார்னரில் என்னெல்லாம் வானர ஜாதி சம்பந்தமான சிருஷ்டி இருக்கோ கஷ்யப மகரிஷினால் எல்லாமே லங்காவில் வந்து உட்காந்துட்டுருக்கு. இப்போ நலன், அடுத்தது ஸ்வேதன், குமுதன், சண்டன், ரம்பன், ஷரபன், பணசன், வினதன், குரோதமன், கவயன், தூம்ரன், அப்புறம் த கிரேட் ஜாம்பவான், தம்பன், சனாதன், கதன், உஷீரபீன், பிரமாதி, கேசரி, கபிலன், சதபலி, மைந்தன், திவிதன். ஐயா இப்போ சொன்னேல்ல இந்த பராக்கிரமங்கள், அடுக்கு 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 அடுக்காக ஒவ்வொருத்தருடைய பராக்கிரமங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா பராக்கிரமங்களையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு மகா பராக்கிரமி, அவன் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானவன், அவன் பெயர் ஹனுமான். அப்படி அதை விட இந்த எல்லா பராக்கிரமங்களுடைய ஊர்ஜாவாக, பராக்கிரமியோடைய பராக்கிரமமாக, வீரனுடைய வீரமாக, தைரியத்தினுடைய தைரியமாக, சௌரியனுடைய சௌரியமாக, புஜபல பராக்கிரமத்தினுடைய பலமாக, இவர்கள் அனைவர்களுக்கும் ஜோதியாக ஆன்மாவாக திகழ்கின்ற ராமலக்ஷ்மணர்கள் முன்னே நிற்கிறார்கள். ராஜா ஏற்கனவே லங்காக்கு ராஜாவா விபீஷணனை வந்து அவர் அபிஷேகம் பண்ணிட்டார். என்னடா சொல்ற அப்படி, ஆல்ரெடி டாக்குமெண்ட் அவங்க அவங்க பேரில் எழுதிட்டாங்க, ஆல்ரெடி பட்டா போட்டா சந்த பக்கம் போயிடுது, பட்டா இல்லை இப்போ விபீஷணன் பேர் தான் இருக்கு. இந்த எல்லா வானர இதுக்கு நடுவுலையும் ஒரு திடீர்னு ஒரு பெரிய மலை, தொடர்மலை நடுவில் ஒரு பெரிய மலை மாதிரி, அந்த பெரிய தொடர் மலை மாதிரி நிற்கிறது வந்து சுக்ரீவன். சுக்ரீவன் அங்கதன். இவா எல்லாருடைய வர்ணனை எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய உடம்பு போல் இருக்கு அவளுக்கெல்லாம், அப்படி இருக்கா எல்லோரும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தர் இடத்துலையும் வந்து இவ்வளோ அவ்வளோ அவ்வளோ இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டல் கவுண்ட்டு கொடுக்குறேன். அந்த கவுண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிறேன். அந்த கவுண்ட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி கவுண்டிங் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் கருணை கூர்ந்து வால்மீகி எழுதிட்டு போயிட்டார். நல்ல வேலை பிறந்தோம். 100 லட்சங்கள் ஒன்றா சேர்ந்தா எவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சது தான், நமக்கு தெரிஞ்சது தான். நிறைய பேரோட லைஃப் டைம் கேர்ள் என்ன 1 கோடி ரூபா பேங்க்கில் இருக்கணும், அவ்வளோதான் நம்ம லெவல். என்ன 100 லட்சங்கள் சேர்ந்துருந்தால் 1 கோடி, 1000 கோடி சேர்ந்தா 1 சங்குன்னு பேர், 1 லட்சம் சங்கு சேர்ந்தா 1 மகாசங்கு,
ஒரு 100,000 மகாசங்கு சேர்ந்தா ஒரு விருந்த அப்படின்னு பேர். 100,000 விருந்தம் சேர்ந்தா ஒரு மகாவிருந்தம். 100,000 மகாவிருந்தம் சேர்ந்தா ஒரு பத்மம், பத்மநிதி அப்படின்னு சொல்றால அந்த பத்மநிதி இது. 100,000 பத்மம் சேர்ந்தா ஒரு மகா பத்மம். 100,000 மகா பத்மம் சேர்ந்தா ஒரு கர்வம். 100,000 கர்வம் சேர்ந்தா ஒரு மகா கர்வம். 1,000 மகா கர்வம் சேர்ந்தா ஒரு சமுத்திரம்னு பேரு. 100,000 சமுத்திரம் சேர்ந்தா ஓகம்னு பேரு. 100,000 ஓகம் சேர்ந்தா ஒரு மகௌகம்னு பேரு. இது நியூமரிக்கல் மெஷர். இப்போ ராவணா அப்படி இப்படி நான் கஷ்டப்பட்டு ஒரு ரஃப் எஸ்டிமேட் பண்ணேன். நடுவில் சொல்கிற என்ன கணக்கு எடுக்கிறதா? கணக்கெல்லாம் எடுக்க முடில. எங்கே பார்த்தாலும் கண்ணு கெட்டுறது மட்டும் இருந்தால் எப்படி கவுண்ட் பண்ணுறது? சுமாராக அப்படி ஒரு இப்படி நம்ம கை வச்சு நம்ம கையோடைய இங்கே இங்கே இப்படி தூரக்க எப்படி தெரியுமா கவுண்ட் பண்ணணும்? ஆ, பொதுக்கூட்டத்திலலாம் வந்து எவ்வளோ ஆள் வந்திருக்கான்னு எப்படி கவுண்ட் பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணோம், ஒரு விரலை இப்படி வைக்கணும், சரியா? அந்த விரலோடைய அளவில் எத்தனை பேர் மறையிறாலோ அதை கவுண்ட் எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் அந்த மாதிரி எவ்வளோ விரல்கள் இருக்குதுன்னு பார்க்கணும். எவ்வளோ கை மறையிறது, எவ்வளோ கையை எவ்வளோ தடவை கையை வச்சா மறைக்க முடியுங்கிறத பார்த்துட்டு ஒரு எஸ்டிமேட் மட்டும் போடலாம். இது எதுக்கு? அண்ணாமலை சார் நடத்தினார்னா இப்படி தான் எஸ்டிமேட் பண்ணேன்னா அவ்வளோ பேர் வருவா. யா, அந்த மாதிரி அப்படி பார்த்து இது பண்ணி அப்படியே ஒரு மாதிரி எஸ்டிமேட் பண்ணி கஷ்டப்பட்டு ஏதோ போட்டிருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன ராம அனுமா ராஜா, என்ன ராஜா, டேய் ராஜா கேளு, யார் ராவண ராஜா கேளு, எவ்வளோ பேர் என்ன என்னை பொறுத்த மட்டும் எவ்வளோ இருக்கான்னா, எவ்வளோ இருக்கான்னாக்க, சஹஸ்ர கோட்டி சத சங்கு, சஹஸ்ர மகாசங்கு, சத விருந்த, சஹஸ்ர மகாவிருந்த, சத பத்ம, சஹஸ்ர மகாபத்ம, சத கருவ, சத சமுத்திர, சத மகா மகௌகம், இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு. நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துட்டெல்லாம் கம்ப்யூட்டர் வேணும் வந்து போடுறதுக்கு. இன் அதர் வேர்ட்ஸு, ஃபுல்லாக எல்லாருக்குமே காமனாக ஒன்றே ஒன்று இருக்குது மனசில். ராஜா என்னப்பா சொல்லு, எல்லாருமே லங்காவை அழிக்கணும், ராவணனை கொல்லணும்னு இருக்கா, அவ்வளோ குரோதத்தோடு இருக்கு. எல்லாருக்கும் காமனாக வந்து பரம குரோதத்தோடு, எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த 1,000 கோடி வானரங்களும் உங்களை அழிக்க வேண்டும் என்ற குரோதத்துடன் தென்பட்டன அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனுப்புகிறா, திருப்பி ஸ்பை அனுப்புகிறான், திருப்பி வந்து மாட்டிக்கிறா, திருப்பி வரா, எல்லாம் பண்ணிவிட்டு 100 தடவை 2வது தடவை ஸ்பை அனுப்புகிற ஆளை கூப்பிட்டு, நீ சொல்லு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, என்ன நீ சொல்லு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே விஷயத்த சொல்கிறான். இது ஒரு ராஜா பண்ண வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் அனுப்புகிற ஸ்பையி, 100 தடவை அனுப்புகிற ஸ்பையி, நடுவில் அனுப்புகிற ஸ்பை, எல்லாம் அலைண்டாக இருந்தான்னு செக் பண்ணும். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறான். ஏன்னா பயம் அதிகமாக இருந்ததுன்னா என்ன, 4-5 தடவை செக் பண்ணுவா. திருப்பி அதே லிஸ்ட்டு சொல்கிறான். அதே எல்லோருமே பார்த்த உடனே பயப்படுற, அங்கதன், நீலன், சுக்ரீவன், அதுக்கப்புறம் வந்து குமுதன், சண்டன், ரம்பன், சரபன், பனசன், விஜனன், குரோதன், கதவயன், த்ரூம்ர ஜாம்பவான், தம்பன், சனந்தன், கிரதவான், உஷரிபின், பிரமாதி, கேசரி, கபிலன், சதபாலி, மைந்தன், திவிதன். ஏன் இந்த பேர்லாம் திருப்பி திருப்பி, ஆஃப்கோர்ஸ் அனுமான், ஏன் இந்த பேர்லாம் திருப்பி திருப்பி படிக்கிறேன் அப்படின்னா, இவன் எல்லாருக்கும் நம்ம மனசாரியாவது நமஸ்காரம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் வந்து உயிரை கொடுக்கறதுக்காக வந்திரு, உயிரை கொடுக்கறதுக்காக இல்லை, உயிரை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா ராமருக்காக, புரியுதா? ராமகாரியம் அப்படின்னாலே கெயின் தான், கெல்ஸு தான், கெல்ப்பு தான், அங்கே வந்து கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அடி பின்னி எடுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி எடுத்து வந்து அப்புறம் வந்து இதனால் என்ன பண்ணுறேன்னா, ராவணன் இப்படி யோசிச்சு, எப்போ நமக்கு பராக்கிரமம் வந்து பயப்பாக இருக்கோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில்லி சில்லி டெக்னிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறான், வித்யுஜ்ஜிஹ்வா அப்படின்னு ஒரு ராட்சசன் கூப்பிட்டு, அவன் மாயாவி, அந்த மாயதையை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அசோக வாட்டிக்காவுக்கு போகிறான். அசோக வாட்டிக்காவுக்கு போய் சீதையை கூப்பிட்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சு சீதா, எல்லாம் இங்கே வந்துட்டாங்களாம்,
ஃபஸ்ட்டு சீதைக்கு காதில் என்ன விழுறது, எல்லோரும் இங்கே வெளில வந்து உக்காந்துட்டுருக்கா. முந்தா நேற்றுக்கு நைட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய மந்திரி முதற்கொண்டு நிறைய பேர் வந்து, போய் தூங்கும்போதே சுக்ரீவனையும் லக்ஷ்மணனையும் ராமனையும் கொண்டுட்டோம். இதோ பிடி ராமணனுடைய தலை அப்படின்னு ராமருடைய தலையை வந்து சீதா முன்னாடி தூக்கி போடுறான். அப்புறம் அவன் ஏதோ பெரிய தனுஷுன்னு சொன்னியே, அவனுடைய வீரம் பொடி, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு பண்ணால் சீதா ஓன்னு அழறா. சீதா ஓன்னு அழுதுன்னு இருக்கிறச்சியே கடகடன்னு அங்கேருந்து ராவணனுடைய ஒரு இது ஓடி வரான். இந்த மாதிரி அர்ஜெண்ட்டாக கூப்பிட்றான், மந்திரி சபையில் உங்களை கூப்பிட்றா ஒரு விஷயம், அர்ஜெண்ட்டாக இல்லைன்னா கூப்பிட மாட்டான். அந்த மாதிரி அதுவும் எஸ்பெஷலி இங்கே இருக்கிறச்ச கூப்பிடவே மாட்டான் அவனை, அர்ஜெண்ட்டாக நீங்கள் வந்தே ஆணும் அப்படின்னோடனே ராவணன் வந்து இது விடுறான். சீதாவா அந்த தலையை வச்சுட்டு அழு 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 அழுன்னு அழறான். அவ்வளோ அழுக வருது அவளுக்கு, இப்படி இருக்கே இல்லையே இவா சொன்னாலே உங்களுக்கு பற்றி, ஜோதிஷத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப நீண்ட ஆயுள் அப்படின்னு சொன்னாலே அது என்ன ஆகிறது, இது என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து அவ்வளோ பராக்கிரமியாச்சே, நீங்களும் வந்து என்ன காப்பாற்றுவல் நினச்சேன்னு ஓன்னு அழறா சீதா, ஓன்னு அழுது அழுது இது பண்ணுறா. இப்படி ராவணன் கிளம்பி போனான் இல்லையா, போன உடனே அந்த தலையும் தனுஷும் மறந்து போச்சு, மறைஞ்சு போச்சு அப்படியே டக்குன்னு. என்னடாச்சு மறைஞ்சு போச்சு, என்ன போனா, எங்கே போனா, என்ன ஆச்சு, அடுத்தது எங்கே போகிறா, என்ன, ஹவ் இஸ் இட் கோயிங் டு மூவ் அப்படிங்கிறத பார்ப்போம்.